இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, தாயம் திரு அவை பொது காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து நற்செய்தி வாசகங்களும் பகிர்வு என்கிற ஒரு அழகான புண்ணியத்தை தான் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை இந்தியாவிற்கான நம்முடைய தவ புதல்வி புனித அல்ஃபோன்சா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்து நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற மற்றும் உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்தவர் தான் புனித அல்ஃபோன்ஸ் அம்மா. அவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் அமைதி சமாதானம் நிரம்ப கிடைக்க இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் முதல் வாசகம் பகிர்வை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகின்றன அப்படின்ட்டு சொன்னேன். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற அனைத்து குழப்பங்களுக்கும் வன்முறைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த பகிராத ஒரு மனநிலை தான். இருப்பவர் இல்லாதவர்கள், இந்த இரு தரப்புக்கும் நடக்கிற ஒரு போரினுடைய காரணமாகத்தான் இன்று இந்த உலகத்தில் வன்முறை நிரம்பி கிடக்கிறது. தனிமனித வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்விலும் சரி, நாடுகளுக்கு இடையும் சரி, பிரச்சனைகளுக்கும் வன்முறைகளுக்கும் அடிப்படையான காரணம் இந்த பகிராத ஒரு மனநிலை தான். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், இறைவாக்கினர் எலிசாவிடத்தில் 20 வாற்கோதுமை அப்பங்களோடும் மற்றும் முற்றிய கதிர்களோடும் வந்ததாகவும், அதை வைத்து 100 பேருக்கு அவர்கள் இன்றைக்கு பகிர்ந்தளித்ததை முதல் வாசகத்தில் நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த வாற்கோதுமையை கொண்டு வந்தவர் இது 100 பேருக்கு எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கிற நேரத்தில் இறைவாக்கினர் எலிசா வாயிலாக அது எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கடைசியில் மீதம் கூட இருந்தது என்று முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் மற்றும் ஒரு பகிர்வினுடைய அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் வைத்து 5000 பேருக்கு மேலாக உணவளித்த ஒரு நற்செய்தியை வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர்களுக்கு எங்கிருந்து அப்பம் வாங்க முடியும் அப்படி என்று இயேசுவே குழப்பத்தில் இருந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல ஒரு சிறுவன் வாயிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த மாபெரும் புதுமையை நிகழ்த்துகிறார். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது இறை வல்லமை இந்த 2 இடங்களிலும் இறங்கி வந்து பலருக்கு உணவளித்ததை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த 2 புதுமைகளிலும் இறைவனுடைய ஆசீர் நிரம்ப கிடைத்தது. ஆனால் அந்த ஆசீர் மனிதர்களுடைய வாயிலாக, மனிதர்களுடைய உதவியோடு இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்தில் 100 பேருக்கு உணவளிக்க இறைவாக்கினர் எலிசா வாயிலாக அந்த ஏழை ஒருவன் தேவைப்பட்டான். நற்செய்தி வாசகத்தில் இயேசு 5000 பேருக்கு இந்த 5 அப்பத்துண்டுகளையும் 2 மீன் துண்டுகளையும் பகிர்ந்து கொடுப்பதற்கு அந்த இடத்துல ஒரு ஏழை சிறுவன் அங்கே துணையாக இருந்திருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, பாரம்பரிய முறைப்படியில் இந்த புதுமையை 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு 5000 பேருக்கு வயிறார உண்ண கொடுத்தார் என்பதை இயேசு நிகழ்த்திய ஒரு புதுமையாக நம்ம பாரம்பரியத்தில் படித்து வருகிறோம், புரிந்து வருகிறோம். நிச்சயமாக இயேசுவினுடைய வல்லமையால் தான் இந்த புதுமை நிகழ்ந்தது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மற்றும் ஒரு மாற்று கண்ணோட்டத்தில் இந்த புதுமையை பார்க்கிற நேரத்தில், இஸ்ரேல் மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள், எங்கே சென்றாலும் அவர்கள் உணவு தேவையை புரிந்து கொண்டவர்களாய் உணவை எடுத்து செல்வது தான் வழக்கமாக இருந்தது என்று சில விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். இயேசுவிடத்தில் வந்த அந்த மக்களிடத்திலும் உணவு இருந்திருக்க வேண்டும். ஆனால் பகிராத ஒரு மனநிலையால் யாருமே அதை திறக்காமல் வைத்திருந்த அந்த நேரத்தில் தான் இயேசு இந்த 5000 பேருக்கு எப்படி உணவளிப்பது என்று சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில், அங்கே இருந்த ஒரு ஏழை சிறுவன் 5 வாற்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடத்தில் காணிக்கையாக கொடுக்கிறான். அந்த சிறுவனுடைய அந்த அர்ப்பணத்தை,
அந்த சிறுவனுடைய அந்த பகிர்கிற அந்த எண்ணத்தை நமது ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த சிறுவன் வாயிலாக அங்கிருந்த மக்களுடைய மனங்களை மாற்றி அங்கிருந்த மக்கள் தங்களிடமிருந்த உணவுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து அந்த இடத்துல அந்த சிறுவனின் 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இது மூன்றும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அமெரிக்காவில் அதிக விளைச்சலின் காலமாக 1000கணக்கான டன் கோதுமைகளை கடலில் போட்டு அழித்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த உலகம் இன்னும் வறுமையில் இருப்பதற்கு காரணம் கடவுள் இந்த உலகத்தை ஆசீர்வாதம் செய்யாமல் இல்லை, இந்த உலகத்தை நிறைவாக ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களுடைய சுயநலம், மனிதர்களுடைய பகிராத எண்ணங்கள் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் வன்முறை, பசி, பட்டினி, வேதனை இருப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் வன்முறை இருக்கிறது, பகிராத எண்ணம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இந்த உலகத்தில் கூட இறைவனுடைய பிரதிநிதிகளாய் இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் உணவின் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு 7 பேருடைய பெயர்களை உங்களுக்கு இப்போது நான் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். மதுரையை சார்ந்த நாராயணன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்பவர் அக்ஷயா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கிற 1000கணக்கான ஏழைகளுக்கு அன்றாடம் உணவளித்து கொண்டு வருகிறார். 2வது பாப்பு சிங் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு டீ வியாபாரிங்க, பாப்பு ராசோய் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் மூலமாக 1000கணக்கான ஏழைகளுக்கு தினமும் உணவளித்து கொண்டிருக்கிறார். 3வது ஸ்னேக தீப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறார்கள். கல்கத்தாவில் இருக்கிற சில நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அங்கு வீடற்று இருப்பவர்கள், உணவற்று இருப்பவர்களுக்கு தினமும் உணவளித்து கொண்டிருப்பதாக செய்திகளில் நம்ம வாசிக்கிறோம். 4வது ஜோதி நாயக் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு குடும்பத்து பெண் மகாராஷ்டிராவில் ரொட்டி கார் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தை நடத்தி அன்றாடம் 1000கணக்கான ஏழைகளுக்கு உணவு கொடுத்து பகிர்வின் சாட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். 5வது மினு பவுலின் என்று சொல்லப்படுகிற ஒரு குடும்ப பெண் தன்னுடைய வாழ்நாளில் இந்த பகிர்வின் சாட்சியாய் கேரளாவில் கொச்சின் பகுதியில் 1000கணக்கானவர்களுக்கு அன்றாடம் உணவளித்து கொண்டு வருகிறார் என்கிற செய்தியையும் நம்ம வாசிக்கிறோம். 6வது அப்துல் காதர் என்று சொல்லப்படுகிற ரிக்ஷா ஓட்டுநர் அன்றாடம் 1000கணக்கான மக்களுக்கு ரொட்டி பேங்க் அப்படின்னு சொல்லி மக்களுடைய பசியை தினமும் தீர்த்து கொண்டிருக்கிறார். 7வது சத்தியம்மா அப்படின்னு சொல்லப்படுகிற காய்கறி வியாபாரம் செய்கிற ஒரு பெண் கர்நாடகாவில் பெங்களூரில் தினமும் 1000கணக்கான ஏழைகளுக்கு உணவிட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் பகிராத உலகம் என்று சொன்னேன். ஆனால் இந்த 7 பேரும் பகிர்வின் சின்னங்களாக, பகிர்வின் சாட்சிகளாக நம்முள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஒரு அழகான செய்தியாக, ஒரு தீர்மானமாக நம்முடைய பார்வையில் அல்லது நாம் இருக்கிற இடத்துல பசியோடு யாரும் உறங்க செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தோடு பசித்தவருக்கு உணவிட்டு பகிர்கிற உள்ளத்தோடு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.